இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இதில் வரல, நான் உங்களுக்கு காட்டிடுறேன். எக்ஸ்சேஞ்ச் ஓகே, திஸ் ஒன் ஓகே. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் இதில் எப்படி நம்ம மெயில் பாக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஷேடு மெயில் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மெயில் பாக்ஸ் செட்டிங்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் பார்ப்போம். குரூப்ஸு, ரிசோர்ஸ் மெயில் பாக்ஸு, கான்டாக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மெயில் ஃப்ளோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். மெசேஜ் ஸ்டேட்டஸ், யூசர் வந்து சொல்வார் நான் மெயில் அனுப்பிச்சா ஆனால் கிளைண்ட்டுக்கு மெயில் போகலை, கிளைண்ட்டுக்கு கேட்டால் எனக்கு மெயிலே வரல அப்படின்றாங்க, செக் பண்ணுங்கள் அப்படிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மெசேஜ் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். மெசேஜ் ஸ்டேட்டஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மெயில் எந்த வழியாக போயிருக்கு, யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒழுங்காக போய் டெலிவரி ஆகிருக்கா, இல்லை ஸ்பேம் மெயில்னு சொல்லிட்டு ஃபில்டர் ஆகிருக்கா, இல்லை ஜங்க் ஃபில்டருக்கு போயிடுச்சா அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ண கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் டிஃபால்ட் ஓகேங்களா, இதில் இது கனெக்டர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்ப்போம் அட்மின் ரோல்ஸ் பார்ப்போம், மைக்ரேஷனு, ரிப்போர்ட்டிங்கு, ஸோ செட்டிங்ஸு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஒரு நான் டே டு டே ஆக்டிவிட்டியில் நான் எக்ஸ்சேஞ்ச் இதை ஓ 36 எக்ஸ்பயர் பண்ணேன், நிறைய ஆக்டிவிட்டி இதில் பண்ணுவேன். இதில் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் மைக்ரோசாஃப்ட் 36 அட்மின் சென்டரில் ஆல் அட்மின் சென்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்டது வரும். உங்களுக்கு இங்கே பாருங்கள் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி, ஏடிபி, அட்வான்ஸ் த்ரெட் ப்ரொடக்ஷனு, கம்ப்ளைன்ஸு, டைனமிக் 365 என்பாயின் மேனேஜர், இதை டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, இன்டியூனு, எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டரு, டிஃபெண்டர் ஏடிபி, இங்கே பாருங்கள் ஆஃபீஸ் கன்ஃபிகரேஷனு, பவர் ஆப்ஸு, பவர் ஆட்டோமேட், பவர் பிஐ, செக்யூரிட்டி செஷன் இன்டெலிஜென்ஸு, செக்யூரிட்டி இங்கே பாருங்கள் ஓகேங்களா, ஷேர் பாயிண்ட்டு, ஸ்ட்ரீமு, டீம்ஸு, யாமர், இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு 36 அட்மினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் தான் ஓகேங்களா. இதுபடி ஒரு கடலாக, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அசூர் ஒரு கடல் மாதிரி தான். ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஆனால் நீ அதுக்காக நான் எல்லாமே படிச்சு தான் போகணும் அப்படின்னா அப்படி தேவையே கிடையாது. ஸோ மெயினாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த நாள் தெரிஞ்ச போதும் உங்களுக்கு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு என்பாயின் மேனேஜர் இன்டர்வியூ கண்டிப்பாக தெரிஞ்சுனா, அசூர் ஆக்டிவிட்டருக்கு தெரியணும், எக்ஸ்சேஞ்சு, ஷேர் பாயிண்ட்டு, டீம்ஸ், இது இந்த கண்டிப்பாக என்ன பண்ண உங்களுக்கு இந்த 4 ஐட்டம் ப்ளஸ் அட்மின் சென்டர் இந்த 5 ஐட்டம் ஓகேங்களா. இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். ஸோ இதில் நீங்கள் ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி பண்ணாங்கவே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 36 அட்மினா நீங்கள் கண்டிப்பாக நீங்களே உங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக.